சாதி கொலைகளுக்கின்ற நுங்கம்பாக்கம் படம் இரண்டரை வரை போராட்டத்துக்கு அப்புறம் இப்போது ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறேன் சார். இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமான பிரச்சனையை சந்தித்த படம் இதுவாக தான் இருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, அந்த பெண்ணின் குடும்பத்தினரும் சரி, அந்த ராம்குமார் குடும்பத்தினர் மூலியமாகவும் சரி, வெளியே சமூக அமைப்பு மூலியமாக இருந்தாலும் சரி, அனைவரும் எனக்கு பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்தார்கள். அனைத்தையும் முடித்து கொண்டு இந்த படத்தை வந்து வருகிற 24ஆம் தேதி சினிஃப்ளிக்ஸ் என்ற ஓடிடி தளத்தில் கொண்டு வரேங்க. இது வந்து கேபிள் ஓடிடி தளங்க, இதில் இதுக்கு வந்து எந்த ஒரு டிவி இதுதான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, எல்லோரும் ஈஸியாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி செட்டப் பாக்ஸில் இந்த டிவி ஒளிபரப்புறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோங்க. மேலும் இது மாதிரி படங்களை தயவு செய்து நீங்கள் ஆதரிக்கணும் சார். நீங்கள் பத்திரிகையாளரும் தொலைக்காட்சி நீங்கள் ஆதரிக்கணும், அதுதான் மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கும். அது அதனுடைய இதுதான் இந்த வெற்றியை கொண்டு சேர்க்கும் சார். இந்த படத்தை சந்தித்த மாதிரி வேறு யாரும் பிரச்சனை சந்திக்கக்கூடாது. ஏன்னா உண்மை சம்பவம் எடுக்கும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் போக முடியாத இடத்தோடு நாங்கள் போய் இது பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து தயவுசெய்து பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்புக்கு மிகப்பெரிய நன்றி சார். இந்த படத்தை கொடுத்தது அவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு கொடுத்தாங்க. 2 வாட்டி அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாங்க. படத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு பல முறையில் சென்சார் போர்டு என்ன சென்சார்குள்ளேயே அலோவ் பண்ணலை. இத்தனை பிரச்சனை மீறி இந்த படம் ரிலீஸ் ஆகுது சார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற சினிமா பார்ப்பவர்கள் அடுப்பேருக்கும் ஈஸியாக பார்க்கும் வழியில் இந்த படத்தை நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் சார். படம் பண்ண 105 படம் பண்ணேன். அதுக்கப்புறம் அருண் விஜய் வச்சு ஜனனம்னு ஒரு படம் பண்ணேன். அது எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை வச்சு பண்ண படம். அது பார்த்தீங்கன்னா 7 ஸ்டேட் அவார்டை வாங்கிச்சு சார். அதுக்கப்புறம் தருமபுரியில் பஸ் எரிப்பு சம்பத்தை வச்சு சத்யராஜ் சார் வச்சு கலவரம்னு ஒரு படம் பண்ணேன் சார். அப்புறம் வஜ்ரம்னு ஒரு படம் பண்ணேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டை வந்து வியாபாரம் ஆகக்கூடாதுன்ற பயத்தை வச்சு பண்ணது சார். நான் புதுசாக பணம் சம்பாதிக்காக இந்த படம் நிச்சயமாக பண்ணவில்லை சார். சமூக அக்கறையோட மட்டும்தான் இந்த படம் பண்ணியிருக்கிறேன் சார். நான் ஏன்னா நான் சினிமா பொலிமுடிச்சில் படித்து வந்ததுலேருந்து எல்லாமே சோசியல் கான்சியஸோடு தான் படத்தை பண்ணிட்டு இருக்கிறேன் சார். நான் சினிப்ளெக்ஸ் ஓடிடி தளத்தில் பண்ணனா பைரசி வந்து உடனடியாக இதாகிட்டு இருக்குது சார். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக பெரிய படம் ரிலீஸ் ஆச்சு. அது வந்துட்டு ஓடிடியில் பார்த்தீங்கன்னா 7 பேர் வந்து 17 இது பைரசி வந்துச்சு சார். இது இப்போ இதில் சினிப்ளெக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் பார்க்க முடியாது சார். ஈஸியாக இன்டர்நெட்டில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை சார். ஆண்ட்ராய்டு டிவிலையோ இல்லைபடி மற்றபடி ஸ்மார்ட் டிவியோ இல்லை வேறு பைரசிக்கோ தேவையில்லை சார். சாதாரண மக்கள் வந்து தங்கள் வீட்டில் இருக்கிற பழைய டிவியில் கூட இந்த படத்தை பார்க்க முடியும். கேபிள் நெட்ஒர்க் மட்டும் இருந்தால் போதும். ஆலோ தமிழ்நாட்டில் எங்கே வேணால் பார்க்கலாம் சார். சார் எம்எஸ்ஓ எல்லா துறையும் லைக் டைப் பண்ணியாச்சு சார். அந்த குரூப் வந்து சினிஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குரூப் ஆஃப் பீப்புளோட டைப் பண்ணிட்டாங்க சார். காசுன்றது பேசிக்காக ஜிஎஸ்டியும் ஒரு சின்ன அமௌண்ட் தான் சார் இது பண்ணுறோம். அது பெரிய பெரிய அமௌண்ட் ஆமாம். கேபிள் ஆப்ரேட்டர் டேரெக்டாக கூட பே பண்ணிக்கலாம் சார். இதுதான் சார் ஃபஸ்ட்டு படம். இதுதான் ஃபஸ்ட்டு படம் சார். சினிஃப்ளெக்ஸாக வர்றது இதுதான் ஃபஸ்ட்டு படம் சார். இது 77 சேனல் இப்போ வந்துட்டுருக்கு சார். எங்களோட ட்ரெய்லர்லாம் வந்துட்டுருக்குது. எல்லா டிவிலையும் 77 போட்டால் சினிஃப்ளிக்ஸும் ஒரு டிவி வரும் சார். எல்லா 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 எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் சார். ஆல் ஓவர் அரசு 77 சார். ஆமாங்க சார். அது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற பயமுத்திர அமௌண்ட்லாம் இல்லை சார். ரொம்ப ரொம்ப நாமினல் அமௌண்ட் பரவாயில்லையு சொல்கிற அளவுக்கு இருக்கிற அமௌண்ட் தான் சார். யார் சார் அவங்களுக்கு சின்ன அமௌண்ட் தான் சார் வாங்கினாங்க சார். என்னங்க சார் இதை பார்க்குற வியூவர்ஸ் வச்சு தான் சார் எனக்கு ஏர்னிங்ஸ். பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது சார் எனக்கு. ஏன்னா திரும்ப திரும்ப நான் ட்ரெய்லர் போடவே ஒரு 7 லட்சம் 8 லட்சம் பேர் பார்த்துறாங்க சார் எனக்கு. அந்தளவுக்கு நாங்களும் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த இதுக்கு. நிச்சயமாக நிச்சயமாக சார். ஆமாம் சார். இல்லை அட்வான்ஸாக பேமெண்ட் இல்லை சார். இல்லைங்க சார் நாங்கள் முன்னாடியே கொண்டு வந்துடுவோம் சார். அது ரிலீஸ் ஆகுது 24ஆம் தேதினா 16லேருந்து புக்கிங் ஆரம்பிச்சிருவோம் சார். நாங்கள் புக்கிங் ஆகிறவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் புக்கிங் பண்ணுறோம், 5 நாள் புக் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தினந்தரும் எல்லாருக்குமே ப்ரைஸ் வந்து ஸ்பான்சர் வாங்கி வச்சுருக்கிறோம் நாங்கள். எல்லாருக்குமே ப்ரைஸ் இருக்குது சார். எல்லா புக் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சின்ன ப்ரைஸ் இருக்கும் சார். அது அதுவும் அமௌண்ட் வந்து இது வரைக்கும் அந்த படங்களே இவ்வளோ கம்மியான அமௌண்ட்டில் படம் வந்ததே இல்லைன்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இருக்கும் சார் இந்த படத்தில் சார். ஆமாங்க சார். ஆ முடிஞ்சு சார். எல்லாம் முடிஞ்சிச்சு சார். முடிஞ்சு. ஆமாங்க சார். அது வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிட்டாங்க சார். அவங்களை காட்சி அப்படியே பேசிக்கோட எடுத்துட்டாங்க. இருந்தாலும் கண்டென்ட் வந்து நாங்கள் குறையாத அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் சார். திருப்பி ரீடப் தான் பண்ணி கொண்டு வந்துட்டோம் சார். 1 hour 55 minutes சார். நிச்சயமாக நல்லாயிருக்கும் சார். நான் வந்து திரும்ப திரும்ப உங்களை ஓடி வந்து பார்க்குறேன்னா இந்த படம் போய் சேர்க்கணுன்ற குறி அவங்க போகிறாங்க சார். திருப்பி ஒரு மாதம் இது வந்து கொரோனாட்டத்தை 6 மாதம் டீல் பண்ணியாச்சு சார். 6 மாதம் போன உடனே அவங்க திடீர்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க சார். இது இன்னும் பிரச்சனை சால்வ் ஆகலையாமே, பிரச்சனை சால்வ் ஆகலையாமே சொல்லிட்டு அமேசான் போச்சு, அதே மாதிரி நெட்ஒர்க்கில் நெட்ஃப்ளிக்ஸில் போச்சு, சிப்ளெக்ஸை நான் தான் ரிலீஸ் பண்ண வேண்டியது. அதுக்கு முன்னாடி எல்லா அந்த உருவானதுலேருந்து எல்லாமே இது பண்ணியாச்சு. அதே மாதிரி புக் மை ஷோவில் என்ன தான் அப்ரோச் பண்ணாங்க அதுவும் போச்சு. எல்லோரும் என்ன பண்ணால் கடைசியாக சார் உங்களுக்கு கடைசியாக வரைக்கும் இன்னும் பிரச்சனை சால்வ் ஆகலை, திருப்பி பிரச்சனை உருவாக்குவாங்கன்ற மாதிரி ஒரு இதில் இதாகிட்டாங்க சார். இது 2.5 கோடி பட்ஜெட் சார்.
நம்பிக்கை இருக்குது சார், மேலே ஏன் பண்ணும் சார். ஏன்னா இது வந்து ஒரு 10 சினிமா பார்க்குறவங்கள வந்து 7 பேருக்கு இந்த படத்தை பற்றி தெரியும் சார், பார்க்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்குது சார் படத்துக்கு. நிச்சயமாக இருக்குது சார். நான் இல்லை படம் சார், நான் வந்து இனிஷியலாக ஒரு மொதல் படத்துக்கு வரல இல்லையா சார். என்னோடய ஜனனம் படம் வந்து உங்களுக்கு எல்லாம் நிச்சயம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வயசு கம்மியாக இருக்கும், 40 வயசு இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜனனம் படத்தை பார்த்துருப்பீங்க. அப்போது வந்து அதில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, அந்த விஷயம் கண்டிப்பாக இது இதில் அதோட ஆழ்ந்தரமாக இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு 2.5 வருஷமாக இந்த போராடுறதுக்குன்னா இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்பாங்க இல்லையா சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், சுவாதிக்கு அவங்க அப்பாவாக இருக்கட்டும், ராம்குமார் அப்பாவாகட்டும், அதர் சமூக ஆர்வலர் இருந்தாலும் இதில் ஏதாவது பிரச்சனை இல்லை வச்சுங்களேன், ஒரு உப்மா படம் வந்து இவ்வளோ போராட மாட்டாங்க, ஐயோ இது வெளியே வந்துருமா வெளியே வந்துருமான்னு. நான் வந்து 2.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை வந்து ஒரு கவர்மெண்ட் இப்போ தான் சார் கொண்டு வராங்கன்னா பாருங்கள் சார், அப்போ எந்த அளவுக்கு இவர் இப்போ வேலை செய்திருப்பார். இது வந்து போன வாரம் அந்த 12ஆம் தேதி வந்த பேப்பர் சார். இது இதே நியூஸை நான் 2.5 வருஷம் முடியும் படத்தை கிளைமேக்ஸாக வச்சுக்கிறேன் சார். அந்த பையன் சேர்த்தது காரணத்தை வந்து இது மாதிரி பண்ணால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி சொல்லி எழுதியிருக்கிற டைலாக் இது கிளைமேக்ஸில் இருக்குது, சென்சாரில் விட்டாங்க. ஆனால் போன மாதம் பேப்பரில் வருது அந்த நியூஸ். இது வந்து நாங்கள் தீவிரமாக ஆலோசிக்கிறோம், எப்போது 3.5 வருஷத்துக்கு அப்புறம் ஆலோசிக்கிறேன்றாங்க. இது மாதிரி படங்கள் வந்தால் நல்லது தானே சார், ஜாலியான படம் நிறையா வரட்டும், ஒன்று கிட்ட நல்ல படம் வரணும் இல்லையா சார். எல்லாமே கெட்ட படம் சமூகமாக சீரழிஞ்சு போயிடும் இல்லையா. என்ன சார் சொல்லுங்களேன் சார். ஆமாங்க சார். அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் தான் சார். அது பப்ளிக் சில விஷயங்கள் நம்ம பேசுகிறது வந்து எப்படின்னா நாகரிகம்னு ஒன்று இருக்குது, சபை நாகரிகம், அவை நாகரிகம், வீட்டு நாகரிகம்னு இருக்குது. இங்கே எல்லார் வீட்லேயும் ஒரு பெண் குழந்தைங்க இருப்பாங்கல்ல, மனைவிமார்கள் இருப்பாங்க, அதுக்குன்னு சில விஷயங்களை தான் நம்ம கொண்டு போகணும். எல்லாமே பகிரங்கமாகிட்டா படுக்கை இறக்கி கதவு வைக்காமல் இருந்தால் எப்படி சார் இருக்கும். அது நம்ம தம்பி தான், நம்ம தங்கச்சி தான் உள்ளே இருக்கிறாங்க, தூரத்தில் இருக்கலாமா சொல்லுங்கள். படம் எடுக்கிறதுக்கு ஒரு நடைமுறை இது வேணும் சார், இஷ்டத்துக்கு வந்த போக்கில் எடுத்துக்கூடாது. இதெல்லாம் மிகப்பெரிய கண்டிக்கதாக இது. நான் இப்போ எனக்கு சூழ்நிலை இதுவாக இல்லை, இல்லைன்னா கவுன்சிலர் நான் 3 மெம்பரு, அந்த படத்தை வர விடாத அளவுக்கு என்ன பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவேன் நான், நிச்சயமாக பண்ணுவேன் நான். ஏன்னா மிகப்பெரிய தவறு அது. பணம் சம்பாதிக்க நீ தப்பான படம் பண்ணிட்டு போ, நீ பப்ளிக்கில் போஸ்ட் போட்டாது. ஆமாம் சார், நீங்கள் தானே சார், சார் நீங்கள் தானே சார் என்கிட்ட சார். என்னுடைய முதல் படம் ஜனன படத்தை பார்த்தீங்கன்னா ஈட்டி மாதிரி வச்சிருப்பேன் சார், பெண்ணை வச்சிருந்தேன் சார், பெண்ணோட டீடைல்ஸ் வச்சிருந்தேன் சார். அன்னைக்கு நீங்கள் தான் சார் பாராட்டினீங்க. இப்போ என்ன வந்து இவ்வளோ பேர் எனக்காக வந்துக்கிறீங்கன்னா அது பெருமையான விஷயம் தானே சார். எனக்கு என்கிட்ட கேட்குற கேள்விகள் அழகான கேள்வி கேட்குறீங்க, அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க. படம் எல்லாரும் எடுக்கலாம் சார், ஒரு கேமரா கொடுத்தா போகிற வரலாம் கேமரா எடுத்துருவோம் சார். எடுப்பவர் அளவும் இயக்குனர் அல்ல சார், படம் எடுக்கிறவளும் இயக்குனர் இல்லை. படம் எடுக்கிறதுக்கு ஒரு முறையே இருக்குது, ட்ரெஸ் இல்லாமல் எடுக்கிறது ஈஸி சார், ரொம்ப ஈஸி. உள்ளே போய் அடுத்த மனுஷன் என்ன இருக்கு இருக்கான் தான் அவன் மனுஷன், அவன் தான் இயக்குனர். வராங்க எடுத்தாங்க படம் சம்பாதிக்கிறதுக்கு, படத்துக்கு சினிமா கேமரா வேறு தொழில் பண்ணிட்டு போக வேண்டியதானே சார். இது பண்ணுறதுக்கு அந்த தொழில் கிடச்சிது. நான் 2.5 வருஷம் போராடுறேன் சார், இருக்கிற காரில் இருந்து எல்லாத்தையும் வாங்கி 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 செலவு பண்ணி கோர்ட்டு கேஸ், சுப்ரீம் கோர்ட் வாசலில் போனால் ரூபாவோட தான் சார் உள்ளே போக முடியுது கோர்ட்டுக்குள்ளே. லாயர் கொடுத்துட்டு போனோம், இங்கேருந்து மிட் நைட் போய் ஓடி ஒழிஞ்சு சார் ஏர்போர்ட்டில். அரசு ரிசீவ் பண்ணிட்டாங்க, என்னோட லாயர் சொல்கிற அட்வொகேட் ரமேஷ் இருக்காதுங்கிறாரு. நைட்டு போகும்போது 11 மணி ஏர்போர்ட்டுக்குள்ள 3:15 ஃப்ளைட் பிடிச்சேன் சார், படத்தை வெளியே வரணும்னு. வேறு எந்த தயாரிப்பில் தான் அதோட இயக்கம் தூக்கி போட்டுருப்பாங்க படத்தை. ஆனால் இது போய் சேர்ந்து ஒருத்தர் பாராட்டுவாங்க பாருங்க, அன்னைக்கு இருக்கும் சார். என்னோட ஜனனம் படத்தை பார்த்துட்டு திருச்செந்தூர் ஒருத்தர் பாராட்டினேன் சார், சார் இந்த படம் 1 மாதம் முடிவு வந்தால் என் பையன் செத்துருக்க மாட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாப்ல சார். அது மாதிரி படம் வரணும் சார். சொல்லுவார் ஏதோ படம் சொல்லியிருப்பாங்க, பண்ணி 100 குட்டி போடலாம் சார், சிங்கம் 1 குட்டி போட்டால் போதும் சார். அதுதான் சார் இது, இதான் வரலாம் புல்லு தினக்கூடாது. படத்தை எப்படின்னு எடுத்துகிட்டு போகிறது பெரிய விஷயமா சார், யார் எடுக்க தெரியாது. இன்றைக்கி மொபைல் எடுக்கிறாங்களா சார், சாதாரண மொபைலில் ஃபோனில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி வந்துட்டு அது மாதிரி இதாக வேணுமா. இப்போ பேசுகிறத அவர் வந்து நாளைக்கு என்ன இதை பயன்படுத்தி அது இதை பில்டப் பண்ணிக்குவார், உண்மையாக பண்ணிக்குவார் சார். மிகப்பெரிய பாராட்டினாங்க சார், இங்கே பத்திரிக்கையாளர் வந்து நைட்டு 11 மணி வரைக்கும் கூட படத்தை பார்த்துட்டு 40 மினிட்ஸ் பேசினார். திருமணம் தனியாக உட்காந்து 45 நிமிடம் வந்து பிரிவு தரத்தில் பேசினார், ரொம்ப நல்லா பண்ணிக்கிறீங்க, நான் என்ன பேசணும் சொல்லுங்கன்னார். உண்மையாக அப்படியே கேட்டார் சார், சார் நீங்கள் உங்களுக்கு என்ன தொந்தர பேசுங்கன்னார். நாகரிகமாக பேசினார் சார், ரொம்ப நாகரிகமாக பேசுகிறார். நாகரிகத்தை நான் எதிர்பார்க்கல. அன்றைக்கி உண்மையாக 6 மணிக்கு அவர் டெல்லிக்கு டிக்கெட் போட்டுருந்தது, அன்றைக்கி பார்லிமெண்ட் மறுநாள் காலையில் அவர் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு நாளை காலையில் போய்க்கலாம் சொல்லிட்டு அன்றைக்கி உட்காந்து படத்தை பார்த்தார். படத்தை பார்க்கும்போது 8 மணி, முடியும்போது 10 மணி, கரெக்டாக 10:10 முடிஞ்சது. மழை நல்ல மழை தேட்டரில், எல்லா பத்திரிக்கையாளர் இருந்தாங்க சார். அதுதான் பெருமையான விஷயம். உண்மையாக திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த படம் வரதுக்கு காரணம் ஒன்லி மீடியா மட்டும்தான் சார். என்னுடைய இதை தவிர இந்த தூண்டி விட்டு இந்த படத்தை வரவைங்க வரவைங்கன்னு சொல்ல பெரிய பெரிய மூத்த பத்திரிகைகள்லாம் நல்லா பழக்கம் சார், எல்லா பத்திரிகைகளும். ஏன்னா அன்னிலேருந்து உலகத்துறை ஜனனத்துலேருந்து ஒவ்வொருக்கும் நான் பத்திரிகையாளர் மட்டும் மிகப்பெரிய பாஸ்ட் வச்சுக்கிறேன் சார். அவங்களுடைய காரணத்தால் மட்டும்தான் இந்த படம் இன்றைக்கி வந்துட்டு இதாகுது. நான் ரொம்ப ஆழ்ந்துதான் சினிப்ளிக்ஸ் வந்து சும்மா யாருமே வந்து ஃப்ரீயாக தரமாட்டாங்க. நான் போய் கொடுக்குற நாள் இந்த படத்துக்கு ஒரு வியூவர்ஸ் இருக்கிறாங்க, அந்த வியூவர்ஸ் பார்ப்பாங்க. அன்றைக்கி மறுநாள் தெரியும் டிக்கெட் புக் பண்ண 3 நாளில் நான் எதிர்பார்த்த இடத்த அடைஞ்சிடுவேன் சார் இந்த படத்துக்கு. ரொம்ப நன்றி சார், அழகான கேள்விகள் கேட்டீங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார்.
அவர் தான் மன விடுவா மனம் ராம்குமார் பாப்பா தம்பி.